நண்பர்களே வணக்கம். சச்சிதானந்தம் அப்படிங்கிற சொல்லு வந்து ஆன்மீக உலகில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுது. இது வந்து இறைவன், பரம்பொருள், மெய்ப்பொருள் இதெல்லாமே சச்சிதானந்த அம்சமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? சத் சித் ஆனந்தம் அப்படின்னு அது பிரித்து சொல்லப்படுது. சத்துனா எது உண்மையான இருப்பு நிலை உடையதோ அதுதான் சத், அதான் உண்மை. சித் இது வந்து அறிவு அல்லது அறியும் தன்மை உடையது. ஆனந்தம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது, அந்த மெய்ப்பொருள் ஆனந்தமான உணர்வு உடையது அப்படிங்கிறது. இந்த சொல் வந்து ஒரு வடமொழி சொல்லுது. ஆனந்தம்ங்கிறது ஆனந்தம்ங்கிற அனுபவ உணர்வை குறிக்குதான்னு வேத சாஸ்திர வல்லுநர்கள்லாம் கேட்டப்ப ஆனந்தங்கிறது அனந்தம் அப்படிங்கறது தான் குறிக்குது. அனந்தம்ங்கிறது வந்து ஒரு அனுபவம் கிடையாது, அது ஒரு தன்மை. அது அனந்தம்னா முடிவற்றதுன்னு பொருள் உடையது அப்படின்னு சொல்றாங்க. அத நம்ம வந்து ஆனந்தம்ங்கிற உணர்வா எடுத்துக்கிட்டா நாம அதை வந்து ஒரு எல்லைக்குள்ளார அப்படியே சுருக்கிவிடுறோம். இப்ப உண்மைங்கிறது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு பேர் இயக்கமா இருக்குது. எல்லைக்கு உட்படுத்துறது எல்லாம் அந்த பேர் இயக்கத்திலிருந்து அதை பிரிச்சிடுது. பேர் இயக்கத்திலிருந்து எதுவுமே பிரிச்சிட முடியாதுனாலும் அப்படி பிரிச்சது மாதிரி ஒரு தனித்தன்மை அங்க உருவாயிடுது. ஆனா இப்படி தனித்தன்மை ஏற்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த தனித்தன்மை மூலமா தான் எல்லா அனுபவங்களும் நம்மளுக்கு சாத்தியமாகுது. நம்ம மனசு லயமாகி நின்று மனோலயத்து மூலமா அனுபவம் எல்லாத்தையும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி முன்னையே நம்ம சொன்னோம். ஒவ்வொரு நிகழ்தலையும் இப்படி நம்ம மனம் பொருந்து நின்று அந்த நிகழ்வுக்கு ஏற்ற அனுபவம் ஏற்படுது. இப்படி வர ஒவ்வொரு அனுபவத்தோட ஆயுள் கூட அரை நொடி தான் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம். இப்படி அனுபவம் வர்றதும் மறையறதுமா இருக்கிறது தான் ரொம்பவும் இயற்கையானது. இந்த மனோ லயம் கலைஞ்சு மனோ லயம் நாசம் வர்றது தான் இங்க ரொம்பவும் இயற்கையானது. அப்படி இல்லாம மனோ லயம் முக்கியத்துவம் அடைஞ்சது வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு போராட்டம் ஆயிடுது. இப்படி நம்ம அனுபவத்தை தக்க வைக்கிறதுக்காக நேர்மறையாவோ இல்ல அப்புறப்படுத்துறதுக்காக மறைமுகமாவோ முக்கியத்துவம் தந்தோம்னாக்க அது ஒரு போராட்டம் ஆயிடுது. இப்ப வந்து தெளிந்த நீரோட்டம் மாதிரி இருந்த ஒரு இயக்கத்துல வந்து ஒரு சுழல் மாதிரியான ஒரு இயக்கம் தோணிடுது. இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேத்து இந்த ஆறா ஓடிட்டு இருந்த மனோ நாசங்கிற இயக்கத்துல வந்து இந்த மனோ லயம்னு ஒரு சுழல் மாதிரி ஒரு இயக்கம் ஏற்படுத்திடுது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதுவே திரும்ப இந்த ஆறான மொத்த இயக்கத்துல கலந்து செல்ற வரைக்கும் ஒரு தனித்தன்மையான ஒரு இயக்கமா கூட அமைஞ்சிடுது. ஒரு தனித்தன்மையான தற்காலிக இயக்கம் உயிர் தன்மை பெற்றுடுது. இந்த மாதிரி தனித்தன்மையில இருக்கிறது தவறு ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி அனுபவத்துல தவறு கிடையாது. ஆனா அது வர்றதும் போறதுமா மறைகிறதுமா இருக்கிற பட்சத்துல அது தனித்தன்மையுடையதா இருந்தா கூட அது வந்து இந்த பேர் இயக்கத்தோட ஒரு பகுதியா தான் இருக்குது. பிரவாகத்தோட ஒரு பகுதியாவே அது கலந்துடுது. நம்ம எல்லாருமே தனித்தனியானவங்க தான். நம்ம அனுபவம் எல்லாமே தனித்தனியானது தான். தனித்தன்மை இல்லாட்டி போனா நான் நீ அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்பம், துன்பம், ஆசை, பயம் இப்படி எல்லாவித அனுபவமே தனித்தன்மை உடையதுதான். தனித்தன்மை இல்லாட்டி போனா உலகம் கூட கிடையாது, உலக இயக்கமும் கூட கிடையாது. தனித்தன்மைங்கிறது ஒரு நிலையான தன்மையை குறிக்குது, ஒரு முடிவடைஞ்ச தன்மையை குறிக்குது. அந்த தனித்தன்மையை வந்து நாம வந்து பற்றி பிடிக்காம நேர்மறையாவோ இல்ல எதிர்மறையாவோ பற்றி பிடிக்காம விட்டுட்டோம்னா அது அந்த முக்கியத்துவத்தை கூட இழந்துடுது.
இப்படி முடிவடைந்த தன்மை வந்து அதோட முக்கியத்துவத்தை இழந்துடுது. முடிவடைந்த தன்மை முக்கியத்துவத்தை இழந்த நிலைமையில அது கூட இந்த முடிவில்லாத பிரவாகத்தோட ஒரு பகுதி ஆயிடுது. இப்படி நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே தானா வந்து தானா மறைஞ்சிடுறப்ப அது வந்து இந்த அனந்தத்தின் பகுதி ஆயிடுது. ஒவ்வொரு மனோலயமும் மனோநாசத்தோட பகுதி ஆயிடுது, அதாவது மனோலய நாசத்தோட பகுதி ஆயிடுது. சத் மற்றும் சித் அப்படிங்கிறது எப்பவும் போலவே இருக்குது. இந்த ஆனந்தங்கிறத ஒரு அனுபவங்கிற நிலையில நம்ம பொருள் கொண்டதாலதான் அது இந்த இயக்க உண்மையை வந்து மறைச்சிட்டு இருந்திருக்குது. அதை வந்து நம்ம அனந்தம் அதாவது இன்பினிட் அப்படிங்கிற தன்மையில எடுத்துக்கிறப்ப எல்லாமே இந்த பேர் இயக்கத்தோட ஒரு பகுதி ஆயிடுது. எல்லாமே இந்த சத் சித் அனந்தத்தோட பகுதி ஆயிடுது. நன்றி, வணக்கம்.